நடிகை திரிஷா குறித்து சர்ச்சையான கருத்துக்களை பாடகி சுசித்ரா தெரிவித்திருந்த நிலையில் பாடகி சுசித்ராவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் நடிகை திரிஷா நடிகையும் பாடகியும் மோதுவதற்கு காரணம் என்ன தமிழ் சினிமாவில் இது போன்ற துள்ளலான பாடல்களை பாடி ரசிகர்களை குதூகலப்படுத்தியவர் பின்னணி பாடகி சுசித்ரா வசிகர குரல் மூலம் அனைவரையும் கவர்ந்திழித்த இவர்தான் தற்போது தனது சர்ச்சை பேச்சு மூலம் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளார் ரேடியோ ஜாக்கியாக அடையாளம் காணப்பட்ட சுச்சித்ரா தனது கணீர் குரல் மூலம் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் தெலுங்கு படங்களிலும் தனித்துவமான பாடல்கள் மூலம் முத்திரை பதித்துள்ளார் அத்துடன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளான தமன்னா மாளவிகா ஸ்ரேயா லக்ஷ்மி ராய் உள்ளிட்ட நடிகைகளுக்கு டப்பிங் பேசி அவர்களின் கதாபாத்திரங்களுக்கும் உயிர் கொடுத்துள்ளார் புகழின் உச்சியில் இருந்தபோது நடிகர் தனுஷின் யாரடி நீமோகினி படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் கார்த்திக் குமாரை திருமணம் செய்தார் திருமணம் நடைபெற்ற இரண்டு ஆண்டுகளிலேயே இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரித்துள்ளது கருத்து வேறுபாடு முற்றிய நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கார்த்திக் குமார் சுசித்ரா இருவரும் திருமண உறவை முறித்துக் கொண்டனர் இதனையடுத்து இருவரும் வெவ்வேறு திசையில் பயணித்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அம்ருதா ஸ்ரீனிவாசன் என்ற நடிகையை இரண்டாவதாக கார்த்திக் குமார் திருமணம் செய்து கொண்டார் இதனிடையே மேடைகளில் தோன்றுவதை தவிர்த்து வந்த சுச்சித்ரா அண்மையில் அளித்த நேர்காணலில் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது அதில் தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் குறித்து கடுமையாக விமர்சித்திருந்தார் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் நடிகைகளின் கேரக்டர் குறித்து பேசி பலரையும் வம்பிழுத்திருந்தார் சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு பாடகி சுசித்ரா அளித்த பேட்டியில் நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து பேச மீண்டும் சர்ச்சை உருவானது நடிகர் விஜயின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துச் சொல்லும் விதமாக நடிகை த்ரிஷா விஜயுடன் எடுத்த புகைப்படம் ஒன்றை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து வாழ்த்து சொல்லியிருந்தார் இது சமூக வலைதளங்களில் பல சந்தேகங்களுக்கும் சர்ச்சை பேச்சுக்களுக்கும் வழிவகுத்தது இதனை கவனித்த நடிகர் விஜய் சமூக வலைதளங்களில் வரும் எல்லாவற்றையும் நம்ப வேண்டாம் என சமீபத்தில் நடந்து முடிந்த கல்வி விருது விழாவில் மறைமுகமாக பதிலடி கொடுத்தார் இந்நிலையில் விஜய் தனக்கு சொந்தமானவர் என்பதை காட்டுவதற்காக த்ரிஷா இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருப்பதாக பாடகி சுசித்ரா குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் நடிகர் விஜயை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லவர் என்றும் அவர் நடிகை த்ரிஷாவை விட்டு பிரிய வேண்டும் என்ற ரீதியிலும் பேசி மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பினார் பாடகி சுசித்ரா அவங்க அந்த என்ன சொல்றது அந்த லிப்ட்ல கமுக்கமாக எடுத்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணத்துலேருந்து அவங்க எவ்வளோ சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணுறாங்க விஜய் வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரியல உங்களுக்கு இந்த சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணுறதெல்லாம் நமக்கு பிடிக்காத வேலை விஜய் ப்ளீஸ் கெட் யுவர் ஃபேமிலி பேக் யூ டோன்ட் நோ யூ டோன்ட் நோ நீங்கள் என்ன அராத்தத்தை நான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன மாதிரி குடும்பத்தெல்லாம் உதச்சி தள்ளிட்டு தான் அங்கே கோயில் கோயிலாக போய் உங்களுக்கு கும்பிட்டுட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா ஐ டோன் வாட் நான் இஸ் டு ஸோ வெரி எமெச்சுவர் பிஹேவியர் சுசித்ராவின் இந்த பேச்சுக்கு தான் தற்போது த்ரிஷா பதிலடி கொடுத்துள்ளார் நீங்கள் ஏதேனும் ஒன்றை தவிர்க்க நினைத்தால் உங்களை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ளாதீர்கள் என சூசகமாக சுசித்ராவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் த்ரிஷா சுசித்ராவின் பெயரை பயன்படுத்தாமல் தனது கருத்தை நடிகை த்ரிஷா எக்ஸ்தலத்தில் கூறியிருப்பதாக அவரது ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் நடிகை த்ரிஷா பாடகி சுசித்ரா விவகாரம் ரசிகர்கள் மத்தியில் மீண்டும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது